ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சமையல் இல்லை, சமையல் ரெசிபிஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான். என்னங்கிறீங்களா? சாரீஸ். இன்னைக்கு நான் காமிக்க போகிறது வெறும் சாரீஸ் மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி சாரீஸ்க்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் போட்டுருந்தா நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே கூட போட்டிருந்தேன், உங்களில் பல பேருக்கு அது பிடிச்சிருந்தது, நீங்கள்லாம் எனக்கு கமெண்ட் கூட கொடுத்துருந்தேன், ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு. அதனால நான் இன்னைக்கு அந்த தைரியத்தில் நான் இன்னைக்கு திருப்பியும் அனதர் செட் ஆஃப் சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இந்த சாரியோட இந்த மாதிரி ப்ளவுஸ் மேட்ச் பண்ணினா எப்படி இருக்கும்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? வாங்க, இந்த சாரீ முதல்ல பார்க்கலாம். இது வந்து ரங்காச்சாரியில் வாங்கியிருந்தேன்னா, இன்னும் கட்டிக்கல, இந்த சாரீ ஃபால் எல்லாமே தைக்கல. இது பாருங்க, இது ஒரு மாதிரி பொன்மண்டு கலர்னு முன்னாடி சொல்லுவா, இல்லை மஸ்டர்ட்னு சொல்லிக்கலாம். அதில் நல்ல க்ரீன் பார்டர் சாரி கூட, இது கல்யாண வீட்டுக்கெல்லாம் கூட தாராளமாக கட்டிங் போயிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கிற சாரி. இதுக்கு வந்து நான் பிளெயின் இது பிரிண்டட் போட்டுட்டாலும் பரவாயில்ல. நான் இங்கே வந்து கன் பிளவுஸ், இது மகாராஷ்டிரா ஃபேமஸ், இது இந்த கன் பிளவுஸோட இது மேட்ச் பண்ணலான் இருக்கேன். பாருங்க, இதோட இதை போட்டுட்டானக்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும், ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகுவீங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப வித்தியாசமாக தெரிவிங்க. நீங்கள் நான் உங்களுக்காக கொஞ்சம் மேலே வச்சுருந்ததை காமிச்சுருக்கேன். இந்த சாரிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் போட்டுட்டீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேரண்டியாக சொல்கிறேங்க. இது ஒரு கிரே கலர் மகேஸ்வரி சாரி, இது பிளெயின் வித் ஜரி பார்டர். இந்த மாதிரி கிரே கலரோட உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து எனி ஃப்ளோரசன்ட் க்ரீன், பர்பிள், அந்த மாதிரி கலர்லாம் நம்ம போட்டுக்கலாம். நான் இங்கே ரெண்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள் அது எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஷெவரான் பேட்டர்ன் பிளவுஸ் இங்கே வச்சுருக்கேன், ஹேண்ட்லூம் பிளவுஸ் இது. இந்த மாதிரி போட்டுட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சேம் கலர், இது நம்ம இந்த மோனோடோன் லுக்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்டாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மெஜந்தான்னு சொல்ல முடியாது, ஒரு டார்க் பிங்க் அந்த மாதிரி கலரில் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு ஸ்லைட் ஒரு பைப்பிங் ஜரி பார்டர் போயிருக்கு. இது பாருங்க, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர், இது பியோர் மகேஸ்வரி சாரி. சமீபத்தில் எங்கள் அண்ணாவும் மன்னியும் எம்பி டூருக்கு போயிருந்தா, அங்கேருந்து இது மகேஸ்வரி இடத்துக்கே போய் வாங்கின, தறியிலேருந்து வாங்கின இடம் அது. இது பாட்டில் கிரீன் வித் மெரூன் பார்டர், ட்ரெடிஷ்னல் கலர்னு சொல்லலாம், ஓல்டு பேட்டர்ன் கலர். இதுக்கு வந்து இதுலேயே பிளவுஸ் பாருங்க, இதுலேயே இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பிளவுஸ் போட்டுக்கிறதுல எனக்கு அவ்வளோ தூரம் இஷ்டம் இல்லை. இது பாருங்க, ஜரி பார்டர் வச்சு இதோட பிளவுஸ் தான் இது. ஆனாக்க நான் அதை தைச்சுக்கிறதா இல்லை, இது ஒரு அஜுரக்கு பிரிண்ட்டு இது பிளவுஸு, இதை இதோட மேட்ச் பண்ணலான் இருக்கேன். இது ரொம்ப நல்லாவும் இருக்கும்னு நினைக்கப்படுறது. வாட் யூ ஃபீல்? உங்களுக்காக இந்த சாரியும் இந்த பிளவுஸு சும்மா அப்படி மேலாக அப்படி வச்சு காமிச்சிருக்கேன், இன்னும் தைச்சு ப்ராப்பராக போட்டுட்டா இன்னும் ரொம்ப ஷோவாக இருக்கும். இது வந்து ஒரு சந்தேரி சாரி, இது எங்கள் நாத்தனார் எனக்கு கிஃப்டாக கொடுத்தா, வந்து இது இன்னும் கட்டிக்கல அப்படியே வச்சுருக்கேன். இந்த புடவைக்கு எந்த கலர் வேணாலும் போயிடும். அதாவது நான் இங்கே ஒரு பாட்டில் க்ரீன் ஒன்று வச்சுருக்கேன், இதுவும் அஜரக் பிரிண்ட்டு தான். இது ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்க, நீங்கள் இந்த க்ரீன் வந்து அதோட இருக்கும். இல்லை பிங்க்கில் போட்டுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெரூன் கேட்கவே வேண்டாம், எந்த லைட்டுக்கு ஷேடோடையும் அது போயிடும், அண்டு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து இதை மெரூனோட மேட்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ரிச் லுக்கு வரும். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா ஃபேமஸ் பட்டிடா அஞ்சுன்னு பேர். இந்த புடவை வந்து கங்கா ஜமுனா பார்டருது. இதுக்கும் வந்து நீங்கள் இந்த கலரையும் மேட்ச் பண்ணி இது பிரிண்டட் ஆர்டர் அந்த மாதிரி போட்டுக்கலாம், எம்ப்ராய்டரி பண்ணி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை எல்லோவில் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நடுவாகல ஒரு கலர், அதாவது இதில் பிளாக் ஆர் டார்க் கிரீன் சொல்லலாம், அந்த மாதிரி போட்டுக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நான் இங்கே இது பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஒன்று வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஓகேயா இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு செக்கில் வாங்கி போட்டேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நயன்தாரா கூட ஒரு சினிமாவில் போட்டுருப்பாங்க, ஐ திங்க் என்ன சினிமா பேர் நீக்கு மறந்து போச்சு, எல்லாமே த்ரூ அவுட் அந்த சினிமா அவங்க செக் பேட்டர்னில் தான் ப்ளவுஸ் போட்டுருப்பாங்க. ஒரு ஒரு சாரியோடையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு செக் பேட்டர்னில் ஒரு ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் வெரைட்டி, இது ஜாம்தானி காட்டன், கல்கட்டா ஃபேமஸ் இது இந்த சாரீ. இதுக்கு நான் வந்து இங்கே ஒரு இக்கத் பேட்டர்ன் பிளவுஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க 10% மேட்சிங் அந்த மாதிரி இப்போ யாருமே போட்டுக்கிறது இல்லை. கான்ட்ராஸ்ட் ஏதானும் ஒரு கலர் அதில் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கணும்,
அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த பைப்பிங் பார்டர் போயிருக்கு இல்லையா, செம்பேர் இங்கேயும் அந்த மாதிரி கலர், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கலர் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கணும். 10% மேட்சிங் பார்த்து போட்டுக்கிற காலம் எல்லாம் போயிடுது சொல்லாங்கயா. இப்போ நான் வந்து இந்த சாரியோட எல்லாம் போட்டுக்கிற மாதிரி கோல்டு இல்லாத சில ஆக்சசரிஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது பாருங்க, இந்த லாங் ஹாரம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ட்ரைபல் இதில் பேட்டர்ன்ல இருக்கும், இது ட்ரைபல் டிசைன். இது இதுலேயே ஒரு சின்ன டாட்டு கிரீனில் போயிருக்கு பாருங்க. நீங்கள் இந்த சாரியோட இந்த மாதிரி பெரிய ஹாரம் போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை இந்த மாதிரி பிளெயின் சாரீஸோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம், பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி சாரியோட போட்டுக்க. இப்போ இந்த மாதிரி கிரே சாரியோட போட்டுக்கிறதுக்கு இதை பாருங்க, இது சில்வர், இது இது பேர் போரோமால்னு பேர் இந்த இந்த டிசைன் அண்ட் இந்த இந்த கட்டுக்கு பேர். இதோட போட்டுட்டா ரொம்பவே அழகாக இருக்கும். இது பாருங்க, இது ஒன்று ஒரு சிங்கிள் இது கழுத்தில் இருந்தாலே போகிறோம், ஒன்றும் பெரிய இது லேயர் லேயராக போட்டுக்கணும், நெக்லஸ் போட்டுக்கணும், சோக்கர் போட்டுக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. பிளெயின் சாரி வித் திஸ் டைப் ஆஃப் ஹாரம் செயின். இது இன்னும் கொஞ்சம் கிளாஸியாக காமிக்கணும், இன்னும் கொஞ்சம் படாடவமாக தெரியணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல நீங்க போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சிம்பிள் புடவையை கூட ரொம்ப கிளாஸியா காமிக்கும். இதுவும் ஒரு சின்னதா ஒரு கழுத்தொட்டி இதை போட்டுட்டாலே போறோம், இதுக்கு ஹுக்கு பின்னாடி நூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே சும்மா அப்படியே கழுத்துல அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இந்த டிசைன் ரொம்பவே யூனிக் டிசைன். இப்போ நான் காமிச்சது எல்லாமே இது எந்த சாரீஸோடையும் இது மேட்ச் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு டிசைன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த புடவை எந்த மாதிரி சாரீஸாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ட்ரெடிஷ்னலாக வேணாலும் இருக்கட்டும், கேஷுவல் வேர், பார்ட்டி வேர், எதோட வேணாலும் கூட ஒரு கார்பரேட் லுக்கும் கிரியேட் ஆகும். இது வந்து ஆஃபீஸில் ஏதாவது எத்னிக் டே ஆர் பார்ட்டி டே அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரிலாம் கூட ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சாரீஸ்க்கு இதுவும் பாருங்க, இதில் வாங்கினது தான் ஆக்சிடைஸ்டு, இதெல்லாம் சில்வர் கிடையாது. இது ஒரு குங்குரு பேட்டர்ன், ஒரு சலங்கை மாதிரி இருக்கும் வச்ச மாதிரி, கொஞ்சம் ஹெவி. பட் இதில் வந்து என்னக்கு இந்த மாதிரி நூல் கொடுத்துருக்கு இல்லையா, உங்களுக்கு எத்தனை லென்த் வேணுமோ அத்தனை லென்த்தில் போய் நீங்கள் பின்னாடி போய் அதை டை அப் பண்ணிக்கணும். இது வந்து சாரின்னு மாத்திரம் கிடையாது, நீங்கள் பேண்ட் ஜீன்ஸ் டாப்பு போட்டுலாம் அதில் கூட நல்லாக்கும், சல்வார் கொடுத்தீங்களாமோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்னொரு பேட்டர்ன், இது பாருங்க, இதில் அந்த போகோ டிசைன் சொல்கிறாங்கல்ல இந்த அந்த மாதிரி ஒரு டிசைன். இது இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மல்டி கலர் போயிருக்கிறதுனால நீங்க எந்த சாரியோட வேணாலும் மேட்ச் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு இப்போ போட்டுண்டே காமிக்கிறேன். இதை பாருங்க, இந்த டிசைன் நான் இப்போ போட்டுட்டே காமிச்சிருக்கேன். இந்த சாரியோடையும் இது பாருங்க, அது எவ்வளோ யாருக்குன்னு. நம்ம வந்து ஒரு சாரி நம்ம வாங்குறோம், சாரி பார்க்கறதுக்கு மணிக்கணக்காக நம்ம டைம் எடுத்துக்கணும், ஆனால் அதில் பாதி டைமான பிளவுஸ் அண்ட் ஆக்சசரிஸ் இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கணும். ஒரு புடவையை வந்து நம்ம ரொம்ப இது நம்மளுக்கு நல்லா காமிக்கணும் அப்படின்னாக்க இது கூட இருக்கிற இந்த சில இதெல்லாம் வந்து நல்லபடியாக போட்டுக்கணும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனோம், இப்போ எக்ஸிபிஷன் போங்க, கிராஃப்ட் எம்போரியம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டாலில் கூட உங்களுக்கு அட் டைம்ஸ் உங்களுக்கு கிடச்சிடுமா இருக்கும். ஸோ இது புடவை, பிளவுஸு, ஆக்சசரிஸ் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸுங்கிற நகையை நம்ம என்னென்னைக்கே அணியணும். நான் நல்லா இருக்கேன், இது நான் போட்டுட்டுக்கேன், இது எனக்கு சூட் ஆகுறது. போட்டுன்னு சில பேருக்கு வந்து அக்கம் பக்கம் இப்படி பார்த்துட்டு ரொம்ப கான்சியஸ் ஆகிடுவாங்க, நம்மளுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நம்மளை பார்த்து யார் கமெண்ட் பண்ணுறா, அதெல்லாமே நீங்கள் ஒதுக்கி வச்சுடுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் அழகாக இருக்கேன், அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் அபவ் ஆல் எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு ஸ்மைல். இந்த புன்னகை இருக்க பார்த்தா அதுதான் நம்மளோட ரியல் பொன்னகை. அதனால அந்த புன்னகையை எப்பவுமே ஃபேஸில் தவழ விடுங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் தான் ராணி, நீங்கள் தான் மிஸ் யூனிவர்ஸ். என்ன நான் சொல்கிறது